ஹலோ ரெக்கார்ட்ஸ், ஹி ப்ரோக் யூ டவுன் அப்படின்னு லியோட ஓப்பனிங் டே கலெக்ஷன் 148.5 crores கலெக்ட் பண்ணியிருக்குன்னு அஃபீஷியலாக இப்போ நமக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்லாம் இல்லைங்க நம்ம தளபதி, அதுக்கும் மேலே வேற ஏதாச்சும் ஒரு டேக் தான் கொடுக்கணும் அவருக்கு. அந்த அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் கிராஷ் ஆகிற அளவுக்கு ரெக்கார்ட் பிரேக்கிங்கை தான் டே ஒன்லேயே கொடுத்துருக்கு லியோ மூவி. தளபதி ரெக்கார்ட் பிரேக்கரும் இல்லை மேக்கரும் கிடையாது, ஹி இஸ் எ ரெக்கார்ட் செட்டர். அவர் செட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ரெக்கார்ட்ஸும் வேற யாராலையும் நெருங்கக்கூட முடியாதுன்னு தான் சொல்லணும். அதுக்கு ப்ரூஃப் தான் இந்த ஓப்பனிங் டே கலெக்ஷன். இந்த இயர் ரிலீஸ் ஆன எல்லா இந்தியன் மூவிஸையும் கீழே தள்ளி ஜஸ்ட் ஒன் டேலேயே வேர்ல்டு வைட் 148.5 crores கலெக்ட் பண்ணிருக்கு. ஆப்வியஸ்லி இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட் தான். அது மட்டும் இல்லாம இது ஜஸ்ட் ஓபனிங் டே மட்டும் தான். டே ஒன்னோட கலெக்ஷன் 100 crores கலெக்ட் பண்ணுமா அப்படின்னு எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு இப்போ சரியான ஒரு பதிலடி கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் டேயோட சக்சஸ்க்கு அப்புறமா இன்னைக்கு செகண்ட் டே நிறைய இடங்கள்ல முக்கியமா ஓவர்சீஸ்ல ஷோஸ் அண்ட் ஸ்கிரீன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த அளவுக்கு லியோ மூவியோட வைப் எல்லா இடத்துலயும் பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு. அண்ட் வீக்கெண்ட் வேற வரப்போது அப்படிங்கிறதுனால கண்டிப்பா இந்த கலெக்ஷன் ரிப்போர்ட் டபுளா ட்ரிபிளா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. அதை தொடர்ந்து பூஜை ஹாலிடேஸ் வரை கண்டினியூஸா ஒரு 1 week இருக்கிறதுனால லியோ மூவி இன்னுமே வைடரான ஆடியன்ஸ் போய் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருந்துட்டு இருக்கு. ரிலீஸ் டே ஒர்க்கிங் டேவா இருந்துமே ஓபனிங் கலெக்ஷன் இந்த அளவுக்கு பண்ணிருக்கு அப்படின்னா ஹாலிடேஸ்ல வரப்போற கலெக்ஷன் எவ்வளவு வரும் அப்படின்னு நம்மளால யோசிக்கவே முடியல. அதை தாண்டி தமிழ்நாட்டில் ஏர்லி மார்னிங் ஷோஸும் கிடையாது, ஸ்பெஷல் ஷோஸும் கிடையாது. 9 AM தான் FDF ஸ்டார்ட் ஆனிச்சு. இந்த விஷயம் கண்டிப்பா பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன்ல பயங்கரமா அஃபெக்ட் பண்ணும். ஓபனிங் டே கலெக்ஷன் ரெக்கார்ட் பிரேக்கிங் எல்லாம் பண்ண வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டே இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே ஸ்மாஷ் பண்ற மாதிரி தான் இப்போ இந்த கலெக்ஷன் ரிப்போர்ட் சரியான ஒரு பதிலடியை கொடுத்துருக்கு. தமிழ்நாடு இந்தியால மட்டும் இல்லாம ஓவர்சீஸ்லயும் கூட பல படங்களோட லைஃப் டைம் கலெக்ஷன் லியோ ஜஸ்ட் ஒன் டேலே அடிச்சு தூக்கிருச்சு. அது மட்டும் இல்லாம இப்ப எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய க்வெஸ்சன், லியோ ஜெயிலரோட கலெக்ஷனை பீட் பண்ணுமா இல்லையா அப்படிங்கிறது தான். கண்டிப்பா லியோ மூவி ஜெயிலர் கலெக்ஷனை பீட் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். கண்டினியூஸா ஹாலிடேஸ் வருதுனால கண்டிப்பா ஜெயிலரோட கலெக்ஷனை லியோ பீட் பண்ண போகுது அப்படின்னு ஃபேன்ஸுமே ரொம்ப ஹாப்பியா ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜஸ்ட் 2 days நிறைய ரிப்பீட்டடான ஆடியன்ஸ் போறாங்க அப்படின்னா இன்னும் டேஸ் போக போக அது அதிகமாகிட்டே தான் இருக்க போகுது. அதுவே பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பை ரொம்பவே அதிகமாக்குது. ஸோ லியோ மூவி ஜெயிலரை பீட் பண்ணுமா பண்ணாதா அப்படின்னு உங்களோட கெஸிங்ஸை கமெண்ட்லேயே கூட ஷேர் பண்ணுங்க.